இப்போ தான் வந்து சென்னை ட்ரிப்பு ரெக்கார்ட் ஆகுதான்னு கோப்ரோ செக் பண்ணுறேன். கோப்ரோ மேப் வேறு தெரியாமல் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரே நிமிஷம் மேப்பை போட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். மேப் வேறு இதில் ஓரியன்டேஷன் பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்டில் தான் இருக்குது. டக்குன்னு வந்து இந்த சாம்சங்கில் ஒரு பிரச்சனை நினைக்கிறேன், ஓரியன்டேஷன் லாக் ஆகுது அன்லாக் ஆகுது ஒன்றும் புரியல. ஓகே ரைட், இப்போ கிளம்பியாச்சு. சங்கீதா எங்கே பார்த்தாலும் சங்கீதா, எடுத்தோடனே சங்கீதா. ஐயோ முடியல என்னால். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்னை ட்ரிப்பு. ஸோ பிளான் எப்படி அப்படின்னா, ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு சென்னை வழியாக வந்து ஈசிஆர் வழியாக, ஈசிஆர் ஓஎம்ஆர் வழியாக வந்து ஸோ இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து வரைக்கும் வந்துட்டு, அப்புறம் ஒரு கஸ்டமர் பார்க்க வேண்டியிருந்துச்சு அவரையும் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் போகிறேன். இப்போ ரிட்டன் போகிறப்ப மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட வேறு கேமராவே இல்லை, ஆக்ஷன் கேமரா. ஸோ ஆல்ரெடி ஒரு கேமரா வச்சுருந்தேன், EKN H9R சம்திங். அது பார்த்திங்கன்னா இன்பில்ட் மைக் கிடையாது. ஸோ மைக் வந்து அடிஷ்னலாக போடலாம் அப்படி இப்படின்னு பண்ணி அதை ரிப்பேர் தான் ஆகிடுச்சு. பட்டு டிஸ்பிளே வருது, ஒர்க்காது. ஆனால் மைக் ஆப்ஷன் இருந்ததையும் போயிடுச்சு. ஏதோ ஆடியோ அது இன்பில்டாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. அது ஒரு டைரெக்டாக மைக்கை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி சால்ரிங்லாம் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அடுத்தது அதான், சரி இதே வாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சென்னை வந்தேன். பட்டு மைண்டில் இருந்துச்சு கோப்ரோ வாங்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன்லேயே தான் வந்தேன். பட் இங்கே வந்து கடையில் பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு, சரி கன்ஃபார்மாக வாங்குகிறோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் மீடியா மோடு எல்லாமே சேர்த்து வாங்கி ஒரு இதை போட்டு மைக்கை போட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் வீடியோ குவாலிட்டி கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது, பட் ஆடியோ தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆனால் இந்த ட்ரிப் நல்லா இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். என்ன பிளான் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே பாண்டிச்சேரி வந்துட்டு பாண்டிச்சேரி ஸ்டே பண்ணி திரும்ப சென்னை வரேன். சென்னையிலேருந்து இப்போ மறுபடியும் வந்து நான் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். அங்கே தான் ஸ்டே, அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயம்புத்தூர் ரிட்டர்ன் போக போகிறேன். ஸோ அது வந்து இன்னொரு கஸ்டமர் வேறு இருக்கார், லைக் கள்ளக்குறிச்சி அந்த சைடு இருக்கார். ஸோ அவரையும் பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் நான் போவேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பு. ஆக்டிவாவில் ஆல்ரெடி ராமேஸ்வரம் மறையூர்லாம் பண்ணியிருக்கேன், இதில் ஆக்டிவாலே போயிருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே, அதாவது ராமேஸ்வரம்லாம் அடிக்கடி காரில் நிறைய டைம் நினச்சா ராமேஸ்வரம் ஒரே வாரத்தில் 3 டைம்லாம் போயிருக்கேன் ராமேஸ்வரத்துக்கு. 1 மாதத்தில் 10 டைம்லாம் போயிருக்கேன். ஸோ அதனால் அது பெருசாக தெரியல, ஏன்னா ரூட்டு கன்ஃபார்மாக தெரியும், இதுதான் ரூட்டு கரெக்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் தான் வந்திருப்பேன், அதுவும் ட்ரெயின் ட்ராவல்ஸு. இந்த இடம் எனக்கு ஏதோ வீடியோவில் பார்த்து ஞாபகம், எஸ் பிஃபோர் சூஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அவர் வந்து பஜாஜ் அவெஞ்சர் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ரிவ்யூ வந்து அநேகமாக இங்கே தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது பள்ளிக்கரணை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக இந்த பிளேஸ் தான், கரெக்டாக இங்கே தான் வந்து ஒரு நிறுத்தி பைக்கு காட்டிட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சு போய் அங்கே ஒரு லாங் போயிட்டு ஒரு யூ-டர்ன் போட்டு வந்து ரைட் சைடில் வந்து அந்த இது வந்து பைக் வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு அப்புறம் ஜென்ரலான இதெல்லாம் காட்டுவார். ஸோ இந்த இடம் தான் கரெக்டு தான், கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன், இதே இடம் தான். எஸ் கரெக்டு, அதே இடம் தான், அந்த பக்கம்தான், ஆப்போசிட் சைடில் ரிவ்யூ பண்ணியிருப்பார். ஓகே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஞாபகமே பரவாயில்ல, நல்லா வீடியோ பார்த்தே சில இடமெல்லாம் ஞாபகம் இருக்குது, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஃபுல் ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஆக்டிவாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடு அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து வண்டி கண்ட்ரோல் இல்லை. 70 கொஞ்சம் பயம்தான், டக்குன்னு பிரேக்லாம் பிடிக்கணுன்னா பிரேக்லாம் அவ்வளோ இதாக இருக்காது, கண்டிப்பாக இழுத்துரும்.
ஸோ இது வேறு தெரியாத ரூட்டு வேறு. எனக்கு லைட்டாக பயம், ஏன்னா இந்த ஈஸியாக ரோட்லலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வண்டி ஓட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் வந்ததில் இதை ஃபஸ்ட் டைமு, அதுவும் இதில் ஆக்டிவாக வரேன். ரூட்டு கரெக்டாக தான் போகுது. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெச்சு, பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மழையும் வரக்கூடாது, மழை வருமா என்னன்னு தெரில. ஓகே, அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா தான் இருக்கேன் நான், செம்ம ரூட்டுக்கு நல்லா இருக்கு. என்ன இந்த ஜக்கின் தான் போட்டிருக்கேன், எனக்கு நான் சேஃப்டி கேஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஒரு க்ளவ் தான் போட்டிருக்கேன், அது லெஃப்ட்டில் போட்டிருக்கேன். ரைட் சைடு இப்போ தான் கழட்டி வச்சேன், அந்த மொபைலில் வந்து நான் அடிக்கடி இது பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் சிட்டி அவுட்ரு வரைக்கும் போய்க்கலாம், அது வரைக்கும் வந்து இந்த க்ளவை கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டேன். பட் அது கரெக்டாக மொபைல் ஆக்சஸ் பண்ண முடில. சிட்டிக்குள்ளே தெரியாத ரூட்டில், மெயினான ரூட்லலாம் கண்டிப்பாக மேப்பு இல்லாமல் கஷ்டம்தான். ஸோ மொபைலில் வந்து இது பண்ணுறதுக்காக அதை கழட்டி வச்சேன். அப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து தான் போய் போடணும். நான் பின்னாடி வேறு ஒருத்தன் பயங்கரமாக லைட்டு. ஓகே போயிட்டாங்க, எக்ஸ்யூவி 500 இப்படி லைட்டை போட்டு போனேன்னா எப்படி பாஸ் நாங்கள்லாம் போகிறது? அது பின்னாடினா முன்னாடி யோசிச்சு பாருங்கள். பின்னாடி வரைக்கும் எனக்கு அந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி இவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா, ஆப்போசிட்டில் வந்தானா எவ்வளோ ஆப்போசிட்டில் வரவங்களா என்ன ஆறுது கண், அவ்வளோதான் கடவுளே. இந்த வண்டியில் வேறு பாருங்கள், லைட்டே ஒன்றும் தெரில. இங்கே நல்லா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட் கம்ப்ளீட்டாக இருங்கட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த லைட்டு வெளிச்சத்தில், இந்த ஆக்டிவா லைட்டு வெளிச்சத்தில் சான்ஸே இல்லை, ஒன்றுமே தெரியாது. அப்படியே குத்து மதிப்பாக அப்படியே நிறவிட்டே போகிற மாதிரி தான் போகணும். ஹெல்மெட் வேறு நல்ல வேலை, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் ஒரு கூலர்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தேன் அந்த கிளாஸு. ஸோ இப்போ தான் அதை எடுத்துகிட்டு ஒயிட் கிளாஸு, இப்போ தான் வர்றப்போ தான் வந்து நைட்டு தான் வந்து அங்கேருந்து கிளம்புற கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறப்போ தான் போட்டு வந்தேன். அதனால் இப்போ விஷன் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், பவர் கிளாஸு. ஸோ ரொம்ப கஷ்டம்தான், ரெண்டு கிளாஸும் க்ளீன் பண்ணணும். ஹெல்மெட் கிளாஸ் க்ளீன் பண்ணால் கூட பவர் கிளாஸ் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், அதனால் ரொம்ப கஷ்டம். அப்போ மெயின்டைன் பண்ணி வந்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஒரு இதே வந்தாச்சு, ஆனால் இந்த டூ வீலருக்கான இது தான் ஸ்பேஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு டூ வீலருக்கு இவ்வளோ ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டோல்லு நான் அதுதான் பார்க்குறேன். எல்லா டோல்லையும் இத்தனோண்டு அப்படியே போனால் கொஞ்சம் நின்னால் கூட இப்படி இப்படி இடிச்சுக்கும், அந்த மாதிரி போகிற டோல்லாக இருக்குது. அதே மாதிரி சின்ன இடத்துல ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க, லைக் என்ன சொல்ல, ரோடே மோசமாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஓஎம்ஆர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதான். எல்லா கடையும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ரோடு நீட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் தான் நிற்க மாட்டேங்குது, அப்படியே வைப்ரேட். அந்த இதில் இப்போ கரெக்டாக பேஸ் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஓரியன்டேஷன் மொபைல் வந்து ஏதோ பிரச்சனைங்க. ரைட்டு, கரெக்டாக ரைட்டு. அப்பா பக்கத்துலேயே வராரு, போங்க பாஸ். நானே கஷ்டப்பட்டு திருப்பிட்டுருக்கேன், ஆக்டிவாவில் போகிறேன், கொஞ்சமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அவரும் சேர்ந்து அப்படியே பக்கத்துலேயே வந்தேன், நானே கொஞ்சம் லைட்டாக ஜெர்க் ஆகிட்டேன். ஓகே, அதுதான் ஆக்சுவலி ஓஎம்ஆரோடா. ஓகே, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, இப்போலாம் பிக்கப் ஆகியிருக்கேன் நான். இந்நேரம் வேறு எந்த ரோட்டில் வந்துட்டேன்னு தெரில, ஏதோ ரோட்டில் கொண்டு வந்தேன். ஓகே, செமையாக இருக்குங்க அண்ணா சென்னை. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்னை அந்த பக்கம் வந்து பழக்கம், லைக் ஸ்ரீபெரும்புதூர் லைக் அந்த சைடு, தாம்பரம் கூட டீசெண்டாக தான் இருக்கும். ரோடு அது இதுன்னு ரொம்ப மோசமாக இருக்கும், சென்னைனாலே ஒரு மாதிரி ஆன்ற மாதிரி இருக்கும், என்னடா ஊர் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த டைம்லாம் எல்லாமே நீட்டாக இருக்குது, ஏன்னே தெரில, பக்கமாக இருக்குது, ரோடு நீட்டாக இருக்குது. அந்த ஓஎம்ஆரில் ஓமந்துருவார் தோட்டம், அந்த லைக் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அங்கே ஒரு அந்த இடத்துல தான் வந்து எங்கேயும் தங்கணும், அந்த லைக் அந்த ஏரியாவுக்குள்ளே, இந்த எல்லிஸ் ரோடு லைக் இதை ஒரு இதில் தான் வந்து தங்கணும். பட் அந்த ஏரியா ரொம்ப கலீஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னடா சென்னை அப்படின்ற மாதிரியே, எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனு ரோடு இதில் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆனால் செம்மையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்ச டிராஃபிக்கில் அதனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். இந்த லாக்டவுனால் கொரோனாவால்
ஒரு பெனிஃபிட்டு. அதனால் கூட கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. பட் மார்னிங்கே வந்து நான் ஒரு 8:00 ரொம்ப 7:30 இங்கே ஆல்மோஸ்ட் கோவளம் எல்லாம் தாண்டி இங்கே வந்தாச்சு, சிட்டிக்குள்ளே ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா காலையிலே டிராஃபிக் தான். அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே போக போக இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் அந்த மெரினா பீச் அதே ஒரே ஸ்ட்ரெச் தானே, ஒரே ரோடு தானே, அப்படியே போக போக இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டாக ஓஎம்ஆர் கிட்ட வந்து சிக்னல் நிற்கணுமா நிற்போம், ஓகே நிற்கலாமா வேணாமான்ற மாதிரியே. 8 மேலே என்னங்க சிக்னல், 9 ஆக போகுது, ஃப்ரீயாக விட்டால் ஓடி போயிடும். 9 மேலே சிக்னல், போலீஸ்காரர் போகிறாரு, நல்ல வேலை. நான் அப்படியே போயிடலாமா அப்படியே ஊடிடலாமா அப்படி பார்த்தேன், கரெக்டாக போலீஸ்கார் அப்பா சிக்னலில் போட்டாங்க. ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், கோப்ரோ அப்படியே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுதான்னு தெரியல, எங்கேயாவது நிறுத்தி செக் பண்ணோம். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் போனோடனே அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி போதும், இதுவே ஆல்மோஸ்ட்டு 10-15 வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. சரி ஓகே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஒரு ஸ்ட்ரெச்சு செக் பண்ணிட்டேன், ஏன்னா இங்கே எங்கேயும் நிறுத்துற இடம் இல்லை. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். சரி அப்படியே கேமரா பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன்.